டிஃப்ரென்ஷியல் எக்கேஷனில் எக்ஸைஸ் டென் பாயிண்ட் சிக்ஸில் கொஷின் நம்பர் சிக்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா சால்வ் தீர்க்கன்னு கொடுப்பாங்க எக்ஸ் டிஒய்பை டிஎக்ஸ் Y ஒய் மைனஸ் எக்ஸு கா ஸ்கொயர் BY X, இதான் கொஷின் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு கொஷின்லேருந்து ஃபஸ்ட் ஸ்டெப் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸு டிஒய்பை டிஎக்ஸில் நம்ம எக்ஸு டிஒய் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் சொல்கிறது புரியுதா பாருங்கள் இந்த இடத்துல எக்ஸ் டி ஒய் மட்டும் எழுதிக்கிறோம் டினாமினேட்டில் வர டிஎக்ஸால் ரைட் சைடில் வர்றத மல்பை பண்ண போகிறோம் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒய் ஒய்டிஎக்ஸ்ஸு ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அதுக்கப்புறம் மைனஸ் இருக்கா எக்ஸு கா ஸ்கொயர் ஒய் பை எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸு சூப்பராக புரிஞ்சிட்ருக்கோம் நல்லாயிருக்கும் என்ன பண்ணுறேன் ஒய்யே வச்சுக்கிறேன் லெஃப்ட் சைடில் ஒய் மைனஸ் எக்ஸ் காஸ்கொயர் ஒய்பை எக்ஸ் கூட மழை பே பண்ணுறேன் ஸோ அப்போ ஒய்டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸு காஸ்கோயர் ஒய்பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு கிடைக்குது அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் எப்படி வருதுன்னு சொல்ல போகிறேன் ஒய்டிஎக்ஸை லெஃப்ட் சைடு எடுத்து வர போகிறோம் ஸோ எக்ஸ்டிஒய் மைனஸ் ஒய்டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் கா ஸ்கொயர் ஒய் dx எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு கிடைக்குது ஓகேவா இந்த ஸ்டெப்பில் இருந்து இது எப்படி by தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் டிவைடிங் பை divide எஸ்கொயரால டிவைட் பண்ணிட்டேன் ரெண்டு சைடும் டிவைடிங் பை எஸ் பாருங்க ஸோ பாருங்கள் minus y மைனஸ் divided by பை square left லெஃப்ட் சைடு right ரைட் சைடு பாருங்கள் எக்ஸு by பை எஸ்கொயர் எக்ஸு டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் இதை கேன்சல் பண்ணால் ஒன் பை எக்ஸ் கிடைக்குது இங்கே பாருங்கள் மைனஸ் இங்கே இருக்கா மைனஸ்ஸு எக்ஸ் டிவைட் பை ஸ்கொயர்னா ஒன் பை எக்ஸு கா ஸ்கொயர் ஒய்பை எக்ஸு டிஎக்ஸா இங்கே டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கணும் ஓகே குட் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கா ஸ்கொயர் ஒய்பை எக்ஸை லெஃப்ட் சைடே எடுத்துன்னு வருவேன் இதை லெஃப்ட் சைடு எடுத்துன்னு வரும் பாருங்கள் இந்த இதை தான் இதை தான் லெஃப்ட் சைடில் எடுத்து வருவேன் எடுத்து வரும் பாருங்கள் அப்போது ஒன் டிவைடட் பை கா ஸ்கொயர் ஒய்பை என்ன சொல்கிறேன்னு புரியுதா பாருங்கள் மல்டிபிளிகேஷன் இருக்குது கா ஸ்கொயர் ஒய்பை எக்ஸு பெருக்கல்ல இருக்குது அது லெஃப்ட் சைடில் எடுத்து வரும்போது வகுத்தலாக மாறும் டிவிஷனாக மாறும் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறத ரைட் சைடில் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறத லெஃப்ட் சைடில் எடுத்து வரும்போது டிவிஷனில் தான் எழுதணும் அதாவது வகுத்தில் எழுதணும் அதுக்கப்புறம் எக்ஸ்டிஒய் மைனஸ் ஒய்டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ்கொயரை டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் Y dx by x எக்ஸ்ன்னு எதெல்லாம் இதை Y by X differentiation பண்ணிங்கன்னால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் எக்ஸ்டிஒய் மைனஸ் ஒய்டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ்கொயர்னு எதெல்லாம் ஸோ அப்போ இதை வந்து டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் x எக்ஸ்னு எதெல்லாம் இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஒன் பை டிஎக்ஸ் இருக்குது இதுதான் நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டோம் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இதுதான் இது எப்படி வந்து சொல்ல போகிறோம் ஒன் பை காசுனா சீக்கன் இப்போ ஒன் பை காஸ் ஸ்கொயர் ஒய்பை எக்ஸ்னால் சீக்கன் ஸ்கொயர் ஒய்பை எக்ஸ் இதெல்லாம் ட டென்த்தில் தெரியும் ஒன் பை காஸ் ஒன் பை காஸ் எக்ஸ் என்னான்னு கேட்பார் சீக்கன் எக்ஸ் இப்போ ஒன் பை காஸ் ஸ்கொயர் ஒய்பை எக்ஸ் இருக்குது அப்போ சீக்கன் ஸ்கொயர் ஒய்பை எக்ஸ் இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இதை நம்ம இதை வந்து தான் நம்ம மாற்றி எழுதுறோம் இதை வந்து டிஃப்ரென்சியேஷனாக ஒய்பை எக்ஸு எழுதியாச்சு இங்கே தான் ரைட் சைடில் மைனஸ் டிஎக்ஸ் பை எக்ஸ் இது தான் இது ஒன்று தான் பாருங்கள் மைனஸ் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஓகே அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்டெகரேட்டிங் இப்போ இன்டகிரேட்டிங்னா காணுங்க பாருங்கள் இந்த ஸ்டெப்பும் கிடச்சி போச்சு பாருங்கள் இன்டகரல் சீக்வன்ஸ் ஸ்கொயர் ஒய் பை எக்ஸ் டிஆப் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் மைனஸ் டிஎக்ஸ் பை எக்ஸ் அதுக்கப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியது தான் ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இன்டகரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னா டேன் எக்ஸ் பாருங்கள் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ்னால் டேன் எக்ஸ் நீங்களே இப்போ சீக்கன் ஸ்கொயர் ஒய்பை எக்ஸ் இன்டகரல் சீக்வன் ஸ்கொயர் ஒய்பை எக்ஸ் டிஆப் ஒய் பை எக்ஸ் அப்படின்னா டேன் ஆஃப் ஒய் பை எக்ஸ்ன்னு தெரியும் ஸோ அப்போ இன்டகரல் சீக்கன்ஸ் ஸ்கொயர் ஒய்பை எக்ஸ் டிஎஃப் ஒய்பை எக்ஸ்னால் டேன் ஒய்பை எக்ஸ் ஃபார்முலாக தெரிஞ்சு போச்சு இதுக்கான ஃபார்முலாவே எழுதியாச்சு இங்கே ரைட் சைடில் பாருங்கள் இன்டகரல் டிஎக்ஸ் பை எக்ஸு அப்படின்னா லாக் எக்ஸு மால்டஸ் ஆஃப் எக்ஸோ லாக் மாலஸ் ஆஃப் எக்ஸோ இல்லை லாக் எக்ஸ்னு எப்படின்னா எழுதிங்க அப்போ இங்கே மைனஸ் வரதுனால மைனஸ் லாக் எக்ஸு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும் அதனால் ப்ளஸ் லாக்ஸி ஓகே இங்கே லாக் வரதுனால கான்ஸ்டன்ட் லாக் போட்டு சேர்க்குறோம் மால்லஸ் சி மால்லஸ் எக்ஸ் போடலாம் போடாமல் போடாமல் தப்பு கிடையாது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் டேன் ஒய்பை எக்ஸ் அப்படியே எழுதிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் வருது மைனஸ் லாக் எடுத்தம்பளை மைனஸ் வந்தால் என்ன பண்ணுவீங்க டிவிஷனாக மாற்றுவீங்க லாக் எடுத்த கழுத்தில் வந்ததுன்னா வகுத்தலாம் மாற்றுவீங்க அப்போ லாக் சி மைனஸ் லாக் எக்ஸை லாக் சி பை எக்ஸ்னு எழுதலாம் அடுத்த ஸ்டெப்பில் லாகை ரைட் சைடு எடுத்து போட்டு இ பவர் டேன் ஒய்பை x e equal to c by கிடைக்கும் லாக் எடுத்த function ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடாக போகும்போது இ பவராக மாறும் ஸோ அப்போ லாக் எடுத்த பக்கம் போகும்போது இ பவர் டேன் ஒய்பை எக்ஸ் ஈக்குவல் டு சிபை எக்ஸ் ஸோ அடுத்த ஸ்டெப்பில் denominator டினில் x எக்ஸை கிராஸ் மல்பே பண்ணோம்னா நம்மளுக்கு c equal to x இ பவர் டேன் ஒய்பை எக்ஸ் x e equal to c எதோ நம்ம எக்ஸு இன்ட்டு இ பவர் டென் ஒய்பை எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு சொல்கிறோம் வழக்கமாக நான் சொல்கிறது தான் இதெல்லாம் சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்குது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்களே செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணணும் இது எப்படி எழுதலாம் இது வந்து லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா என்னவா மாறும் அதுக்கப்புறம் இதுக்கான ஃபார்முலா என்ன இதுக்கான ஃபார்முலா என்ன எப் லாக் சி போடணுமா சி போடணுமா லாகர் நம்ம ரூல் எப்படி மைனஸ் வந்தால் நம்ம என்னவா மாற்றணும் அதுக்கப்புறம் புக் ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி லாஸ்ட்டில் ஃபைனல் ஸ்டெப் எப்படி கொண்டு வரணும் இதை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த தப்பு எங்கே இருக்குது தப்பு எங்கே நடக்குது மினிமைஸ் பண்ணலாம் மிஸ்டேக்ஸை அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட்டும் கிடைக்கும் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது உண்மையான வெற்றி தேங்க் யூ